வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் விருந்து சேனல்ல கேரளாவோட பாரம்பரியமான தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான சட்னியும் கூட. இதுல சேர்க்கிற இன்கிரீடியன்ட்ஸ் சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இதை இம்யூனிட்டி பூஸ்டிங் சட்னின்னு சொல்லலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை மூணு துண்டா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையில பாதியை இதுல அரைக்கிறதுக்கு போட்டுடலாம். இதுல மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கேரள தேங்காய் சட்னியில பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டாங்க. நான் ஒரு தமிழ டச் கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிரீமியாவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி நல்ல டேஸ்டா வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் என்னன்னா, தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி சட்னி அரைச்சிங்கன்னா நீங்கள் எப்படி தேங்காய் சட்னி செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ வாசனையாக நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ரெண்டு காஞ்சி மிளகாய், சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். கிள்ளி போட வேண்டாம், அப்படியே முழுசாவே போட்டுருங்க. இதை லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சட்னியை இதில் சேர்த்துடலாம். இதை ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. தேங்காவை ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக்கிடும். லைட்டாக கொதிக்கணும். கொஞ்சம் பாயில் வந்த உடனே அடுத்த செகண்டே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், லைட்டாக கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சில பேர் தேங்காய் சட்னி பண்ணும்போது ஃப்ரோசன் தேங்காயை யூஸ் பண்ணுவீங்க, இல்லை தேங்காவை துருவி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆயிலியாக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சட்னி செய்யறதுக்கு முன்னாடி தேங்காவை ஒரு 30 செகண்ட் மைக்ரோவேவ் பண்ணிடுங்க. அவன் இல்லாதவங்க சட்டியில் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு பண்ணுங்க, ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான், சுவையான ஆரோக்கியமான கேரள ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.